நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், ஜார்ஜ் கேமிங்க்கு பிராங்க் கால் தான் பண்ண போறோம். சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா வந்து ஃபன் தான் गाइस, நீங்க யாரும் வந்து சீரியஸா எடுத்துக்காதீங்க, ஃபுல்லா வந்து ஃபன்னா தான் போக போதே. வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, புடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி விட்டுருங்க. ஆரம்பிக்கலாங்களா? ப்ரோ ஹலோ. ஹலோ, யாரு ப்ரோ? நான் உங்களோட ஃபேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, எப்படி ப்ரோ நம்பர் கிடைச்சது? ப்ரோ ப்ரோ நான் அப்புறமா சொல்கிறேன் ப்ரோ, கட் பண்ணிடாதீங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ஹலோ ப்ரோ. ப்ரோ இல்லை ப்ரோ, நம்பர் யார் கொடுத்தா? நம்ம பர்சனல் நம்பர் ப்ரோ, எப்படி கிடைச்சது? நான் சொல்கிறேன் ப்ரோ, கடைசியாக சொல்கிறேன் ப்ரோ, கட் பண்ணிடாதீங்க ப்ரோ. உங்களோட நான் பிக் பிக் ஃபேன் ப்ரோ. ப்ரோ ப்ரோ இன்னைக்கு என்ன ப்ரோ வீடியோ போடுறீங்க? ஸ்கூல்லாம் போல ப்ரோ நானு. இல்லை ப்ரோ போல ப்ரோ நானு. இல்லை ப்ரோ, உங்கள் வீடியோவுக்கு தான் ப்ரோ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரோ நான் ஆமாம் ப்ரோ, கண்டுபிடிச்சிட்டீங்க ப்ரோ. அதெல்லாம் போக மாட்டேன் ப்ரோ, உங்க வீடியோவே எனக்கு மெடிசன் தான் ப்ரோ. ப்ரோ நானா ப்ரோ? நான் வந்துட்டு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ப்ரோ. ப்ரோ இன்னைக்கு என்ன ப்ரோ வீடியோ போட போறீங்க? இனிமேல் தான் யோசிக்கணுமா? ஏன் ப்ரோ இனிமேல் போடுங்க ப்ரோ, வீடியோ போடுங்க ப்ரோ. சரி ப்ரோ, நீங்க இப்பயே போடுங்க, இப்பயே போடுங்க, நான் பாக்குறேன். எனக்கு இப்பயே போடுங்க ப்ரோ வீடியோ. ப்ரோ எல்லாம் பாப்பாங்க ப்ரோ, நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ப்ரோ? எனக்கு ஃபீவர் வந்துச்சுங்களேன், எனக்கு வந்து இருமல் மாத்திரை, இருமல் மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் கிராஃப்ட் வீடியோ, என்னோட சளி மாத்திரை என்னன்னு பார்த்தீங்கன்னா டிராகன் பால்ஸி வீடியோ, என்னோட ஜொரஃப் மாத்திரை என்னன்னு பார்த்தீங்கன்னா போக்கிமான் வீடியோ ப்ரோ. உங்கள் பேர், உங்களோட உங்களோட பேர் கேட்டாலே நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே கத்த ஆரம்பிச்சிருவோம் ப்ரோ. அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக் வரும் பார்த்தீங்கன்னா அதை கேட்டவுடனே எங்கள் வீட்டில் அப்படி கத்துவோம் ப்ரோ. உங்களோட பிக் பிக் ஃபேன் ப்ரோ நான் ப்ரோ, உங்களோட பிக் பிக் ஃபேன் ப்ரோ. ப்ரோ எனக்கு இப்போ ரொம்ப இருமலாக இருக்குது ப்ரோ, எனக்கு இருமலாக இருக்குது ப்ரோ. போக்கிமான் வீடியோ போடுங்க ப்ரோ. ப்ரோ நான் தான் சொன்னேன் ப்ரோ, என்னோட இருமல் டானிக்கே உங்களோட போக்கிமான் வீடியோ தான் ப்ரோ. அதுதான் ப்ரோ, நீ இன்னும் கொஞ்சம் டானிக் குடிச்சீங்கன்னா சரியாயிடும், அதுக்கப்புறம் போக்கிமான் வீடியோ பார்த்துக்கலாம். நீ செகண்ட் சேனல்ல போடுறா, நீ கொலப்படுவானா? இருந்தாலும் கொஞ்சம் போயிட்டு டானிக் குடிச்சீங்கன்னா இன்னும் நல்லா பெட்டரா இருக்கும், அதுதான் சொல்றேன் ப்ரோ. அதெல்லாம் வேஸ்ட் ப்ரோ, உங்களோட உங்களோட போக்கிமான் மருந்து டானிக்கோட பெருசு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அப்படிதான் ப்ரோ. அது ப்ரோ நான் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் நம்பிட்டீங்களா? நான் சும்மா சொன்னேன், யாராவது ஜுரம் எடுத்தியா வீடியோ பார்ப்பீங்களா? என்னோட பேரா ப்ரோ? என்னோட பேர் வந்து என்னது என்னோட பேரு ப்ரோ? எனக்கு ஞாபகம் வருது ப்ரோ. சும்மா சும்மா சொன்ன ப்ரோ, எனக்கு ஞாபகம் வருத்தினா இல்லை, அதுக்கு ஒரு கதையே இருக்கா, சொன்னால் நீங்கள்லாம் நம்ப மாட்டீங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ, இன்னைக்கு ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன் ப்ரோ, திடீர்னு பார்த்தா ஒரு லாரிக்காரன் வந்து இடிச்சிட்டு போயிட்டான் ப்ரோ. எனக்கு ஒன்றும் ஆகலை, லாரி எனக்கு ஒன்றும் ஆகலை, லாரி பறந்து போச்சு. சரி ப்ரோ, நான் சும்மா சிந்தா. சரி ப்ரோ, இரு ப்ரோ, சரி ப்ரோ, டென்ஷன் ஆகாதீங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ சாரி ப்ரோ, சாரி ப்ரோ. என் தம்பி, என் தம்பிகிட்ட பேசுறீங்களா ப்ரோ? என் தம்பி உங்கள்கிட்ட பேசணும் பேசணும்னுகிட்டே இருந்தான் ப்ரோ. இருங்க ப்ரோ, ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, இருங்க ப்ரோ, நான் கொடுக்குறேன் ப்ரோ, கட் பண்ணிடாதீங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ஹலோ ப்ரோ, ப்ரோ
நான் சங்கி மங்கியோட தம்பி பேசுறேன் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ கலாயிறீங்களா? ப்ரோ இல்ல ப்ரோ 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 கட் பண்ணிடாதீங்க ப்ரோ, என் தம்பி தான் ப்ரோ அது. அவன் என் பத்த பேர் சொல்லி கூப்பிடுறான் ப்ரோ, அவன் என் தம்பி தான் ப்ரோ உண்மையாவே. என் தம்பி ப்ரோ 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 உண்மையாவே என் தம்பி தான் ப்ரோ. என் தம்பி இப்ப எங்க இருக்கான் சொன்னா நீங்கலாம் என்ன கலாய்ப்பீங்க ப்ரோ? ப்ரோ அவன் அவன் என் பட்ட பேர் சொல்லி கூப்பிடறான் ப்ரோ. என்னோட பேர் வந்து யோகேஷ் ப்ரோ. அது என் பட்ட பேர் ப்ரோ, அது என்னோட பட்ட பேர் ப்ரோ. என் தம்பி பேர் இன்னும் வைக்கல ப்ரோ. என் தம்பி பேர் தான் இன்னும் வைக்கல ப்ரோ. ஆமா என் தம்பி இப்பதான் எங்க அம்மாவோட வயிற்றுலயே இருக்கான் ப்ரோ. ப்ரோ உண்மையா சொன்னா என் தம்பி அப்பப்போ எங்க அம்மாவோட வயிற்றுலேருந்து வெளில வந்து என்னோட கிரிக்கெட்லாம் விளாடுவான் ப்ரோ. ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க ப்ரோ யாருமே. ப்ரோ 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 சாரி ப்ரோ சாரி ப்ரோ சாரி ப்ரோ சாரி ப்ரோ சாரி ப்ரோ 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 கட் பண்ணிடாதீங்க ப்ரோ. கட் ப்ரோ ப்ரோ கட் பண்றது இல்ல. நீங்க பேசினா பரவாயில்ல. நீங்க ஏதோ மஞ்சி சங்கிங்க தம்பி வைத்துக்கிறாங்க ப்ரோ. ப்ரோ 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 டென்ஷன் ஆகாதீங்க ப்ரோ. சாரி ப்ரோ சாரி ப்ரோ மன்னிச்சுக்கோங்க ப்ரோ. என்ன சாரி ப்ரோ சாரி ப்ரோ 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 ரெண்டு மாத்திரை மட்டும் வேணும் ப்ரோ. போக்கிமான் சாரி ப்ரோ சும்மா சரி ப்ரோ சரி ப்ரோ சரி ப்ரோ சாரி ப்ரோ. நான் 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 ஒழுங்காக பேசுகிறேன் ப்ரோ. நான் சாரி ப்ரோ சாரி ப்ரோ ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ. அப்பப்போ சைக்கோ ஆயிடுவோம் சொன்னா ப்ரோ. அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு ப்ரோ, அது மட்டும் கேட்குறீங்களா? நீங்க வீடியோவே போட வேணாம் ப்ரோ. ப்ரோ ஞாபகம் மறந்து ப்ரோ சாரி ப்ரோ. தாண்டி ப்ரோ மன்னிச்சுக்கோங்க ப்ரோ. தோணுது உங்களோட பிக் ஃபேன் ப்ரோ. நான் 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 எப்படி உங்களை கண்டுபிடிச்சேன் தெரியுமா ப்ரோ? அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ப்ரோ? ஆனால் அதை தொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ. சாரி ப்ரோ. நான் தான் ப்ரோ, நான் எனக்குள்ள நானே சொல்லிக்கிட்டேன் ப்ரோ. சாரி ப்ரோ சாரி ப்ரோ சாரி ப்ரோ சாரி ப்ரோ. சாரி ப்ரோ ப்ரோ சாரி ப்ரோ. இது அழுவீங்க ப்ரோ நீங்க. சாரி ப்ரோ சாரி ப்ரோ மன்னிச்சுக்கோங்க ப்ரோ. சாரி ப்ரோ தெரியுமா தண்ணிய பிடிச்சிட்டு போலான்னு? இல்ல ப்ரோ, ஏன் தண்ணி தூய்மையானது ப்ரோ, அதை எடுத்து போய் வீட்டுல வச்சு குடிப்பாங்க ப்ரோ. ப்ரோ சாரி ப்ரோ, நான் அழுதுருவோம் ப்ரோ.
என்ன ப்ரோ வீடியோ அதே சொல்லுங்க ப்ரோ. என்ன போடுறீங்க நினைச்சீங்க ப்ரோ? நான் கண்டிப்பா உங்க மேல நான் கேஸ் கொடுக்க போறேன் போனு வீங்க. ஐயோ நான் கேஸ் கொடுக்க போறேன் ப்ரோ. ஐயோ கேஸுக்கு கண்டிப்பா கொடுப்பேன் ப்ரோ. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? நான் என்ன பண்ண உங்களை ஏன் என்ன அழுக வைக்கிறீங்க தெரியுமா? நீங்க கண்டிப்பா உங்க மேல நான் கேஸ் கொடுப்பேன் போனு வைங்க. ஏன் ப்ரோ போன் மறுபடியும் அடிச்சிங்க? என்ன நடப்பிருக்கு என் தம்பி கூட. என்ன திட்டு நீங்க ஒழுங்கா ஒழுங்கா பண்ணீங்களா அந்த கோட்டுக்கு நான் போவேன். வாங்க ஸ்கூல். என்ன ப்ரோ சீரியஸா பேசுறீங்க? பார்த்தா டக்குன்னு குழந்தைய மாதிரிட்டேன் ப்ரோ. நான் என்ன சொல்றேன் நீங்க என்ன சொல்லிட்டுருக்கீங்க? கோட்டுன்னோட சின்ன நினச்ச கோட்டுன்னு நினைச்சா உருட்டு உலகன்றீங்க. அப்ப நீங்க எல்லா சேனலையும் ஃபாலோ பண்றவர் தானே நீங்க? தெரியுது வேற யாரு இருக்கா? எத்தனை அஞ்சு ஆறு ஏழு பேர் இருக்கும். ஆறு ஏழு பேர் இருக்கும். அதுல ஒருத்தர் பேர் சொல்லு ப்ரோ. அடுத்து வேற யாராவது பேர் சொல்லு. அடுத்து வந்து யார் இருக்கா? ஜெனிஸ் கேமிங் காரு. ஜெனிஸ் வேற ப்ரோ. வேற யாரு இருக்கா? தினேஷ் ப்ரோ இருக்காரு. அடுத்து எர்த் கேமிங் இருக்காரு.
யோகி மீ இருக்காரு, ஆனா இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல. அவர் வீட்டுல இருப்பாரு, அடுத்து வேற யார் இருக்கா? நோ, காபடி எல்லாம் பண்றீங்க? சரி ப்ரோ, சரி 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 ப்ரோ. அடுத்து அடுத்து ஜாவி ஃபினிக்ஸ், மிஸ்டர் சசி ப்ரோ, அவ்வளவுதான். இவ்வளவு பேர் இருக்காங்களா ப்ரோ? எல்லா சேனலும் பாக்குறீங்களா? எல்லாரோட சேனலும் பாக்குறீங்களா? ஆமா. எல்லாரோட சேனலும் பிடிக்குமா? பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா? பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா எல்லாருக்கும்? அப்படின்னா என்ன ப்ரோ? சப்ஸ்கிரைப்னா அதான் ப்ரோ, ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும்ல கீழே, நீங்க வீடியோக்கு கீழே வீடியோ கீழ அது ஓடுற லெந்த் தான் ப்ரோ இருக்கும் ப்ரோ. அது கீழ லைக் லைக் போடுவீங்களா எல்லா வீடியோக்கும்? லைக்கா? அப்படினா என்னது ப்ரோ? அத ப்ரோ, ஒரு கை சிம்பிள் இருக்கும்ல வீடியோ கிக் அந்த லைக். தெரிஞ்சிச்சு. அல்ல, டவுன் இருக்கும், அதுதான் போடுவா. சமையா இருக்கும். அது பிளிக் பிளிக்னு மில்க்லா எரியும். டவுன் யூடியூப்ல எனக்கு வீடியோ மட்டும் தெரியும். நீ எட்டாவது மாதிரி தெரியலையே, நீ நேத்து போறத மாதிரி பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. என்ன ப்ரோ? சரி ஓகே ப்ரோ, சரி ஏதோ கேஸ் கீசி நீங்க இதான் அவ்வளவுதான் முடிஞ்சா? சரி, நான் அடுத்து நான் வீடியோ போய் ரெக்கார்ட் பண்ணவா? நான் இது இந்த மாத்திரை, நான் மாத்திரை ஃபீவர் மாத்திரை ஏதோ சொன்னீங்களே. ஆமா, மைன்கிராஃப்ட் ரெடி பண்ணவா? மைன்கிராஃப்ட். ஆமா ஆமா, போய் விளையாடவா? போய் விளையாடுற வீடியோ வேணும்ல? வீடியோ வேணாமா? ஆ, என்ன ப்ரோ? எனக்கு இன்னைக்கு ஃபீவர் மாத்திரை வேணாம் ப்ரோ. ஆ, வேற என்ன வேணும் எனக்கு இன்னைக்கு? வந்து என்ன மாத்திரை? நல்ல சுறுசுறுப்பான மாத்திரை. ஞாபகம் வருது, ஞாபகம் வருது, போற மாத்திரை. என்ன மாத்திரை தெரியலையே, நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நீங்க தானே டாக்டர். சுறுசுறுப்பு என்ன என்ன வருது? என்ன ஞாபகம் வருதி மாத்திரை? ஞாபகம் வருதி மாத்திரையா? அப்படியா? நீங்க தான் ப்ரோ கண்டுபிடிக்கணும், நீங்க தான் டாக்டர். தெரியலையே ப்ரோ, நீங்க சொல்லுங்க ப்ரோ. நான் புது டாக்டர். புது டாக்டரா ப்ரோ? விக்ரம் படத்துல வர மாதிரி சொல்றீங்க ப்ரோ. நான் அந்த சப்ஜெக்ட் படிக்கலன்னு. உண்மையதான் ப்ரோ, டாக்டர் டாக்டரே கிடையாது. நீங்களா வந்து டாக்டர் டாக்டர்னு சொன்னீங்க. நான் டாக்டர்னா டாக்டர் தான். சரி ப்ரோ, இப்போ என்ன ப்ரோ வேணும் உனக்கு? எதுக்கு ப்ரோ இப்போ மொக்கை போட்டுட்டு இருக்க ப்ரோ? நான் பேசுறது அவங்களுக்கு மொக்கையா இருக்குதுல்ல ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க ப்ரோ? ப்ரோ அழுவாத ப்ரோ, மறுபடியும் அழுது இழுத்து தொலைஞ்சிடாத ப்ரோ. இப்போ நான் என்ன சொன்னேன் ப்ரோ? நான் ரியலாவே கேஸ் கொடுத்துருவோம் ப்ரோ. அப்பா வக்கீல் தெரியுமா உங்களுக்கு? அழுவ வைக்கிறீங்க ப்ரோ நீங்க. எங்க அப்பா உண்மையாவே வக்கீல் தெரியுமா? நான் சொன்னா உங்களை புடிச்சு உள்ள போட்டுருவாரு. நீங்க போட்டு விளையாடுறீங்க.
எந்த வீடியோல ப்ரோ கிரியேட்டிவ் போறீங்க? டெத் நோட் போட்டீங்கல அது எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமா? டெத் நோட்ல கிரியேட்டிவ் போடு. கிரியேட்டிவ் எதுல நீங்க எதுல கிரியேட்டிவ் போட்டாலும் அது தப்புதான். கிரியேட்டிவ் போடுறது சீட்டர். யூ ஆர் தி சீட்டர். ப்ரோ ப்ரோ எஸ் ப்ரோ நான் என்ன ப்ரோ பண்றேன் இதுல என்ன இப்ப டெத் நோட்ல தான சொல்றீங்க? டெத் நோட்ல இப்ப நான் வந்து என்ன டிராகன் போய் டிஃபீட் பண்ண முடியுமா? அது வந்து ஒரு ஃபன் மோட் தானே. நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கு. என்னன்னா கிளியரா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். நான் ஏன் கிரியேட்டிவ் மோட் போறேன்றதையும் சொல்லியிருப்பேன். ஏன் கமாண்ட் பேக் யூஸ் பண்றது நான் சொல்லிட்டு தானே சொல்லுவேன். எதுவுமே நான் ரேண்டமா உடனே கிரியேட்டிவ் மோட் போக மாட்டேன். கிரியேட்டிவ் மோட் காட்டுறதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவேன். நான் இதெல்லாம் போறேன் பாருங்க இப்படி பண்றேன் அப்படின்னு நான் சொல்லி தானே பண்ணேன். ஓ இப்பெல்லாம் இருக்கா? ஐயோ ப்ரோ யாரு ப்ரோ நீ? என்ன ப்ரோ வேணும் உனக்கு? நான் யாரா வேணாலும் இருக்கலாம் ப்ரோ. யாருனா யாரா இருக்கலாம்? பக்கத்து வீட்டு பையனா இருக்கலாம், மாடி வீட்டு பையனா இருக்கலாம். இல்ல யாருமே இல்ல ப்ரோ, பசங்களே இல்ல ப்ரோ நாளைக்கு. அடுத்து பக்கத்து தெரு பையனா இருக்கலாம். அப்ப பக்கத்து தெரு பையனா இருக்கலாம். பக்கத்து தெரு பக்கத்துல தெரியவே போக மாட்டேன் ப்ரோ. நீங்க போலாம், நான் வரேன் ப்ரோ. எனக்கு நல்லா தெரியுது யாரோ சமயம் பிராங்க் பண்றீங்கன்றது எனக்கு கண்டிப்பா தெரியுது ப்ரோ. அதான் நான் கேக்குறேன், கரெக்டா யாருன்னு சொல்லிடுங்க ப்ரோ. யாருன்னு சொல்லிடுங்க ப்ரோ. நான் மிஸ்டர் செய்யறோம் எல்லாருமே வந்துட்டு ஜார்ஜ் ப்ரோ பிராங்க் பண்ணுங்க பிராங்க் பண்ணுங்கன்னு இருந்தாங்க ப்ரோ. அதான் ப்ரோ நம்பர் கண்டுபிடிச்சிருவீங்க தான் என் ஃப்ரெண்ட் நம்பர்ல இருந்து அடிச்சேன் ப்ரோ. போட்டுக்கலாமா? இல்ல எடுத்திருக்கேன், ஓடிட்டு இருக்கு. அதான் கேக்குறதுக்கு ரெக்கார்ட் வரும். இல்ல ப்ரோ அப்படிலாம் ஒண்ணு பேசல ப்ரோ. நீங்க உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க மதிச்சிருக்கீங்க. ஆமா சப்ஸ்கிரைபர் என்னதான் பேசினாலும் காண்டாகும்.
இல்ல ப்ரோ என்ன நம்ம என்ன சொன்னாலும் நமக்கு தெரியல என்ன ரீசன் சொல்லிட்டு செஞ்சிட்டேன்னா ஓகே கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபன்னாக தான் வந்து போயிருக்கும் வேறு லெவலில் வந்துட்டு. ஸோ இது போல் வந்து யாருக்கு வந்து அடுத்த ப்ராங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டுருங்க. இதுக்கப்புறம் பண்ணாலும் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இருந்தாலும் வந்துட்டு யாருக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள், நான் முடிஞ்சால் வந்து ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் வந்து பண்ணி விட்டுருங்க. அதே போல் ஜார்ஜ் ப்ரோவை பார்த்தீங்கன்னா நல்லவர் வல்லவர் ரொம்ப பெருமையான ஒரு போல இருக்கு. நம்ம எவ்வளோ தான் வந்து காண்டாக்குனாலும் நம்ம மக்க காமெடி தான் பண்ணோம். இருந்தாலும் அவர் வந்து டென்ஷனே ஆகாமல் ஜாலியாக வந்து பேசினாரு. அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கணும். நம்ம எவ்வளோ தான் பேசினாலும் அவர் வந்து ஜாலியாகவே வந்து கொண்டு போனார். ஸோ அவருக்கு நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கணுங்க சரிங்களா. அப்புறம் இந்த ப்ராங்க் கால் ஐடியா வந்து யார் கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமிலியில் தான் ஒருத்தர் வந்து கொடுத்துருந்தாரு. ஹரிஷ்னு நினைக்கிறேன் அவரோட பேர், சரியாக எனக்கு வந்து தெரில. ஸோ அவர் தான் வந்து சொன்னார் நம்மளும் அதே மாதிரி பண்ணியாச்சு. சரிங்க, நான் இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். பாய்.